தமிழால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் தகவல் தேடலின் இனிய வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆதார் நம்பரை இபி சர்வீஸ் கனெக்ஷனோட எப்படி லிங்க் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தகவல் தேடல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதார் நம்பரை இபி சர்வீஸ் கனெக்ஷனோட லிங்க் பண்ணுறதுக்கு கூகுளில் TNEB ஆதார் லிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த முதல் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் எந்தெந்த சர்வீஸ்க்கு நம்ம லிங்க் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. அதாவது வீட்டு கனெக்ஷன், ஹெட்டு, விவசாயம் பண்ணுறவங்க, இந்தமாரி சர்வீஸ் கனெக்ஷன் தான் நம்ம ஆதாரை லிங்க் பண்ண முடியும். அப்பார்ட்மெண்ட்டில் காமன் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க அதுக்கு நம்ம ஆதார் நம்பர் லிங்க் பண்ண முடியாது. அதேமாரி கமர்ஷியலுக்கும் லிங்க் பண்ண முடியாது. ஆதார் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து JPG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவும் 300 KB தான் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இங்கே ஆதார் நம்பரை இபி சர்வீஸ் கனெக்ஷனோட இணைக்கிறதுக்கு ஒரு SMS அனுப்பியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மாதிரி இங்கே என்டர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மெசேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்வீஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 09 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சென்னை சவுத்துக்கு உண்டானது. இந்த மாதிரி உங்களோட ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோடுக்கு கூகுளில் போயிட்டு TNEB ரீஜன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வரக்கூடிய இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இன்னும் நிறையா ரோ தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 More Reviews இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்கள் ஊர் எதில் வருதோ அந்த ரீஜன் கோடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட இபி கார்டில் இருக்கக்கூடிய இபி நம்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இபி பில்லில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பில் கொடுத்துருக்காங்க. அதில் சர்வீஸ் நம்பரை வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி ஆன்லைனில் லாகின் பண்ணிங்கனாக்கா இந்தமாரி உங்களுக்கு பில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் நம்பர் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம மெயின் பேஜுக்கு போயிடுவோம். இந்த இடத்துல உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். இங்கே உங்கள் இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரும் மொபைல் நம்பரும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கே ஓடிபி வேணுமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க அவர் ஓனர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு கூட உங்கள் நம்பர் கொடுத்து ஓடிபி எடுத்துக்கலாம். அதுக்கு முடி ஓனர்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறதுனால நான் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓடிபி மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டோன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. நம்ம மொபைலில் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓடிபி வந்திருக்கு. இந்த ஓடிபி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுறேன். வேலிடேட் ஓடிபி நம்பர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் லோட் ஆகும். இங்கே உங்களோட இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. உங்களோட பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்குப்பன் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஓனராக இருந்தால் ஓனர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெனண்ட்டாக இருந்தால் டெனண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு வீடு புதுசாக வாங்கியிருக்கீங்க, அந்த இபி கனெக்ஷன் வந்து இன்னமும் நேம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்க மூணாவது பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓனர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்னோடய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறேன். இங்கே ஆதார் கார்டில் என்னோடய பேர் எப்படி இருக்கோ அதேமாரி இங்கே என்டர் பண்ணுறேன். உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதாரை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது 300 KB இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆதார் ஃபைல் பார்த்தீங்கன்னா 300 KB கீழே தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆச்சு அப்படின்னாக்க ரைட் சைடில் உங்களோட ஆதார் ஃபைல் நேம் .jpg காட்டும். அதுக்கப்புறமா ஐ ஹியர் பை கிவ் மை கன்சன்ட் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேஜ் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் பேஜில் உங்களோட ஆதார் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபி சைட்லேருந்து உங்களோட ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் SMS அனுப்புன்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சர்வீஸ் கனெக்ஷன் வச்சுருக்கிறவங்க சப்சிடியை பற்றி பயப்பட வேணான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆதார் நம்பரை இணைக்கிறது ஒரு கணக்கெடுப்புக்காக தான் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கனாக்க மறக்காமல் தகவல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.